ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் வந்து நிறையா கேட்டிருந்தேன், இந்த கோவில் புறா சிக்கு வந்து எப்படி ப்ரோ இருக்குது காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுதான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சிக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான திங்க் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். அதுக்காக இந்த நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோவில் புறா சிக்கு வளர்க்குறீங்கன்னா ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு வீடியோ வந்துட்டு நடுப்புற அதே எண்டில் வந்து தெரியும். இந்த வீடியோவை பற்றி சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸு தான் அந்த கோவில் புறாச்சிக்கு வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அந்த அது வந்துட்டு எப்படி நம்ம கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேட்டரிங் போயிருந்தோம் சென்னைக்கு. சென்னை வந்து இதோ எதையா மறந்துட்டேன், அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தோம். அப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சவுண்டு கேட்டுருந்துச்சு. சரி ஓகே, அப்படியே கண்டுக்கல, அப்படியே எல்லாம் வந்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கீழேருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் போய் பார்த்தா வந்துட்டு ரெண்டு சிக்கு வந்து இருந்தாங்க. ரொம்ப வந்து தீனியே சாப்பிடல, ரொம்ப வந்து பசியில் வந்து இருந்தாங்க. சரி இது எப்படியே விட்டால் அது வந்து எப்படியும் மோஸ்ட்லி இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லாரும் சொல்லி அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கலாமே ப்ரோ. இல்லைங்க, அது வந்துட்டு ரொம்ப ஹைட்லேருந்து நம்மளால் ஏறி வைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் மண்டபத்துக்குள்ளே இருக்கிறதுனால வாட்ச்மேன் யாரும் பார்த்தாலும் தூக்கி வெளில தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து சேஃபாக வந்து எடுத்துகிட்டு வந்தோம். வர வழியிலே நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்து வந்துருக்கலாம். அதுக்கு தீனி கொடுத்துக்கிட்டே தான் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆச்சு. மிட் நைட்டு ஒரு மணிக்கு தான் வந்து நம்ம வந்து கும்பகோணம் வந்து ரீச் ஆனோம். அதுவரையும் சாப்பிடாமலே இருந்து சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபீட்லாம் கொடுத்துட்டு பக்காவாக வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வந்து இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடந்ததுன்ட்டு ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு சிக்கை வந்துட்டு இது இந்த கேஜில் உள்ள ஒரு புறாவுக்கு வந்து வச்சுட்டோம். இன்னொன்று ஒரே ஒரு சிக்கு, ஏன்னா நாலு சிக்கு வச்சா ஒரு சிக்கு அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கு வச்சேன். இன்னொன்று சிக்கை வந்துட்டு நான் வந்து வளர்த்தேன். வளர்த்த வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணும்போது கொஞ்ச நாள் ஒரு 15 days வந்துட்டு நல்லா வந்து தீனிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து வந்து ஏன்டேந்து நான் தான் தீனி கொடுக்குறேன், இத்தனோண்டு இதுதான் சிக்கு, இவ்வளோ டேஸ் தான், 10 days to 50 days இருக்கும். அதுக்கப்புறம் ரெக்கெல்லாம் கொஞ்சம் முளைக்கும், என்கிட்டேருந்து கொஞ்சம் வந்து தள்ளி போக ஆரம்பிச்சிது. என்ன ரீசன் என்னன்னே தெரில, கோவில் புறாச்சிக்கு தானே அதெல்லாம் சொல்லிட்டு வந்து தள்ளி போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபீடு கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஜெக்ஷன் மூலயமா வந்து ஃபீடு வந்து கொடுக்க வந்து போயிட்டு இருந்தது. ஃபீடு அப்படியே வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லு வந்து க்ரோத் ஆகிட்டு தீனி கொடுக்குறவ மட்டும் தான் வந்து நம்மக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நவுந்து நவுந்து போயிடுவாப்புல. இதுக்கும் நான் வந்து மற்ற புறா வந்து அதை ஷோ பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு தனியாக வந்து தான் அதை வந்து வச்சுருந்தேன். என் வந்து மற்ற புறாட்டையும் வந்து அதை காட்டவே இல்லை, அது வந்து தனியாகவே தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அப்போ தான் வந்து ஒன்று புரிஞ்சுது, அதோடய மைண்ட்லேயே வந்துட்டு மனிதர்கள்ட்டேருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்ட்லேயே வந்து ரீடாக இருக்குது. அதனால தான் அது வந்து நம்மள்ட்டேருந்தே வந்து தள்ளி வந்து இருக்குது. அதேமாரி அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இந்த புறாவுக்கு வாங்க. இந்த கேஜில் உள்ள புறா, கேஜில் உள்ள புறா ப்ரோ எல்லா புறா கூட தானே இருக்குது, அது உங்கள் கிட்டலாம் வருமா அப்படின்னு கேட்டால் ப்ரோ அது ஏன்ட்டு வரவே வராது. அதோட பொறிச்ச வந்துட்டு ரெண்டு சிக்கு இருந்து, ரெண்டு சிக்கெலாம் இங்கே நிற்கும். ஆல்மோஸ்ட் இங்கே நிற்கிறா நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து நிற்கும், அப்படியே நிற்கும், அதுக்கப்புறம் பறந்து போகும். பட் அந்த சிக்கு என்னென்னா ஒரு 3 meters நம்ம இங்கே மூவ் ஆனால் அது அங்கே அங்கே ஓடும், அங்கே ஓடும். அதை பார்த்துட்டு பட் கரெக்டாக வந்து கூண்டு அடைஞ்சிரும், திறந்து விடுவேன் மேயும், அப்புறம் வந்து கூண்டு அடைஞ்சிரும். இப்படியே வந்து போயிட்டே இருந்து ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு பார்த்தா ஸ்மூத்தாக போச்சு அப்படியே சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரி அங்கே உள்ள புறா வந்துட்டு ஃபீடு அப்புறம் என்கிட்ட சாப்பிடல. சரி அதை எடுத்துகிட்டு வந்து இதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறாங்க கூட வந்து விட்டுட்டேன். அப்படி விடும் போது என்னாச்சு பார்த்திங்கன்னா வந்துட்டு தலைவன் நம்ம தான் இவ்வளோ நாள் வளர்த்தோம், அதுக்கப்புறம் நம்மள்கிட்டலாம் வருவான்னு பார்த்தா தலைவனுக்கும் நமக்கும் டச்சே இல்லாமல் உள்ளே இருக்காப்புல தலைவன் நம்மளை மறந்துட்டான். ஃபுல்லாக மறந்துட்டு புறாங்கள்ட்டேருந்து ஒதுங்கி தான் இருக்கிறான். அதுக்குன்னு இந்த புறாங்க கூட மிங்கில் ஆகலை. கோவில் புறா தனியாக தெரியுது, இது கோவில் புறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே தனியாக வந்து தெரியிறாப்புல. ரெண்டுமே கூண்டில் இந்த புறா கூட அட்டாச்மெண்ட் ஆகுறதுல தனியாக தெரியிறாப்புல. ஆனால் அதோடய ஸ்பீடு பார்த்திங்கன்னா இந்த புறாவோட ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு ஃப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், பறக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த காட்டு புறா சொல்லுவாங்களே அதேமாரி தான் வந்து இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில் வந்து சொல்லியிருந்தீங்க, கிணத்துல வளர்த்தா கிணத்து புறா ப்ரோ, வீட்டில் வளர்த்தா வீட்டு புறா ப்ரோ, எங்கே வளர்த்தாலும் அந்த புறாவுக்கு பேர் தான் அது. அதோடய மைண்டை வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது. அதை வந்துட்டு நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு வந்து பயந்துக்கிட்டு தான் இருக்குது, அதே ஸ்பீடு அதே அது மைண்டில் என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. வளர்க்குற புறா மாரி வந்து கையில் வந்து தீனி சாப்பிட்றதோ நம்மள்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதோ சுத்தமாக இல்லை. ஓகேவா, அப்போ அந்த ரெண்டு புறாவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. இவ்வளோ இருக்கா இருப்பாருங்க.
இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த புறாவோட வச்சுருந்தோம்ல ஒரு சிக்கு, அந்த சிக்கு வந்துட்டு இவர் தான். ரொம்ப வந்து ஆக்டிவாகவே இருப்பாப்புல தலைவர், ரொம்ப வந்துட்டு ஆக்டிவாக தான் இருக்கிறாரு இப்பயும் நம்ம கையிலேருந்து ஓடுறதுக்கு. தலைவன் வந்து தலைவனுக்கு வந்து ரெக்கையை கட் பண்ணி வந்து டேப்பில் போட்டிருக்கோம். இது என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு தலைவன் வந்து மரத்தில் போய் உட்காந்துருக்கான், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கான். அதுவும் இல்லாமல் சொல்லிட்டு பூனை வவ்வா வந்து நிறையா சுற்றுது வந்து கேஜுக்கு வந்து அடையில, ஒரு நாள் அடையாமல் மரத்தில் உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் நம்ம புறா உடனே சேர்த்து இழுத்துட்டு போய் வர உட்காடுறான், இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பில் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பட்டா, இது மைண்ட் எப்படி இருக்கு நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு புறாவை பார்த்துட்டு எங்கேயாவது போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்கு வந்துட்டு தான் வந்துட்டு டேப்பு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் ஆனோடனே டேப்பை கட் பண்ணிட்டு ரெக்கை தானாக முளைச்சிரும். வந்தாங்க தலைவன் தான் வந்துட்டு நம்ம சென்னையிலேருந்து நம்ம கூண்டுக்கு வரணும்னு வந்து இருந்திருக்கான் தலைவன், அதேமாரி வந்துட்டான். இவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் அண்ணனை பிடிப்போம் வாங்க. இவர் தம்பி, இவர் வந்துட்டு அண்ணன். இவருக்கு ஒரு சைஸே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இவருக்கும் வந்து டேப்பு தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று விட்டுருக்கோம், நம்ம கூண்டு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டேப் வந்து போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ஆக்டிவ் தான், சூப்பராக ஆக்டிவில் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன டேஞ்சர் நடந்தது அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். என்ன டேஞ்சர் ஆகிட்டுனா வந்துட்டு இவனை பார்த்து வந்துட்டு இவனை பார்த்தா என்னான்னு தெரில, ரெண்டு கோவில் புறா வந்துட்டு நம்ம கேஜுக்கு வந்து அடிக்கடி வந்து வரணும். அதுவும் என்னது பட்டாதான், அதுவும் அதை பயந்துக்கிட்டு தான் மெயின் ரீசன் வந்து டேப்பே போட்டேன். அவனை இழுத்துட்டு போயிடறான் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பட்டா கூண்டுக்குள்ளெலாம் வந்து அடையாது, இந்த மரத்தில் தான் அவனும் லைட்டாக அடையவானோம். லைட்டாக அடைஞ்சிட்டு காலைல போயிடுவானோ, அப்புறம் ஈவினிங் வந்துட்டு கூண்டுக்குள்ளே போய் பார்க்குவானா, கூண்டுக்குள்ளே வந்து இது வரையும் போனதே இல்லை. சரி நம்ம புறாவுக்கும் பயம், நம்ம புறா ஏதோ இழுத்துட்டு போயிடுமோ. இதோட மெயின் ட்விஸ்ட் என்னென்னா அது வர்றது சாப்பிட்றதுலாம் மேட்ரு கிடையாது, தலைவன் சீக்கிரம் வந்து இழுத்து விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கூண்டை அப்படியே பேத்து மண்ணுக்கு அடியில் வச்சு புதைக்க வேண்டியதான். அதனால தான் வந்துட்டு மோஸ்ட்லி அவனோட்டேருந்து தலைவன்களை வந்து அவாய்ட் பண்ணாமல் சேராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு தலைவன் ரெண்டு பேருக்கும் டேப் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் சென்னையிலேருந்து வந்து சிக்கு வந்து குஞ்சு வந்து இதான் பாருங்கள், வந்து உங்களுக்கே தெரியும். இவன் தம்பி அண்ணன், இவனா வந்து ஃபஸ்ட்டு இவனை தான் வந்து நம்ம வளர்த்தோம். இவன் வந்துட்டு தானாக வந்துட்டு கேச்சிலேருந்தே வந்து வளர்ந்துட்டான். ஸோ கோவில் புறா சிக்கு வந்து வளர்த்திங்கன்னா அது அது மைண்டில் தான் இருக்கும், பட் நம்ம கேஜில் தான் வந்து அடையும். அது அதை பற்றி எந்த ப்ராப்ளமுமே இல்லை, சேஃப்டியாக வளங்க. நான் அடுத்த கேஜ்லேருந்து நம்ம கேஜுக்கு வந்து ஒரு புறா வந்தால் அதுக்கு எதுவும் டிசீஸ் இருக்கா, அம்மா இருக்கா, இல்லை வேறு எதுவும் நோய் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சேருங்க. எதுவும் கோவில் புறாவாக இருந்தாலும் சரினு பிடிச்சி வந்து நம்ம கூண்டில் போட்டுறாதீங்க. எல்லா கூண்டையும் வந்து எல்லா புறாவும் வந்து காலி பண்ணிவிடும். இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கூண்டுக்குள்ளே விட்டுரும், மாப்பிள்ளையை விட்டுரும், வாங்க கூண்டுக்குள்ளே விட்டுரும். அதை வந்து கூண்டுக்குள்ளே வந்து விட்டாச்சு. பேலன்ஸ் வந்துட்டு கோவில் புறா நம்மள்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோ வந்து சொல்லியாச்சு. இன்னும் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா வந்துட்டு நம்ம ஃபேன்சி புறா இருக்குது, அதெல்லாம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃபேன்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.